இந்திய சினிமாவில் ஒரு இயக்குநராக சிகரம் தொட்டவர் அதனாலேயே இயக்குனர் சிகரம் என அழைக்கப்பட்டவர் நூறு திரைப்படங்களுக்கு மேலே இயக்கியவர் கருப்பு வெள்ளை காலம் ஈஸ்ட் மண்டு காலம் இந்த கால காலம் என சினிமாவின் மூன்று கலர் காலங்களையும் பார்த்தவர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் நாகேஷ் சுஜாதா சிரஞ்சீவி ஜெயப்பிரதா ஸ்ரீதேவி ஜெயசுதா சரிதா ரேணுகா நாஷியார் ராஜ் ரமேஷ் அரவிந்த் விவேக் என இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ் சினிமாவில் சிகரம் தொட்ட பல நடிகர்கள் உண்டு பத்மஸ்ரீ விருது தாதா சாஹேப் பால்கே விருது என இந்தியாவின் முக்கியமான விருதுகளை பெற்றவர் இந்திய சினிமாவின் மிகவும் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் கே பாலச்சந்தர் அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் ஊரில் பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர் திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நீர்க்குமிழி இவரது முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் நாகேஷ் கதாநாயகனாக நடித்தார் இவருடைய பெரும்பாலான திரைப்படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள் சமூக பிரச்சினைகள் ஆகியவை கருப்பொருளாக இருந்தன அபூர்வ ராகங்கள் புன்னகை மன்னன் எதிர்நீச்சல் வறுமையின் நிறம் சிகப்பு உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்கள் இவர் இயக்கிய சிறந்த படப்புகளில் முக்கியமான படங்களாக அமைந்தன தமிழ் திரையுலகின் முக்கிய நடிகர்களான கமலஹாசன் ரஜினிகாந்தை அறிமுகம் செய்தவர் தொண்ணூறுகளுக்குப் பிறகு கையளவு மனசு போன்ற பெரும் வரவேற்பு பெற்ற தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியவர் இவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள நல்ல மாங்குழி என்ற கிராமமாகும் இவர் தந்தையார் பெயர் கைலாசம் தாயார் பெயர் காமாட்சியம்மாள் தந்தைக்கு கிராம முனிசு பணி நன்னிலத்தில் பள்ளிப்படிப்பை முடித்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி படிப்பை முடித்தார் ராம அரங்கண்ணல் இவரது பள்ளி தோழர் எம் எஸ் உதயமூர்த்தி இவரது கல்லூரி தோழர் கவிதாலயா என்னும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நிறுவினார் இதன் மூலம் பிற இயக்குநர்களின் கைவண்ணத்தில் பல திரைப்படங்களை இவர் தயாரித்தார் அவற்றில் நெற்றிகன் ராகவேந்தர் சிவா போன்ற முக்கியமான திரைப்படங்கள் அடங்கும் பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதரைப் போலவே பல புதுமுகங்களை அறிமுகம் செய்தவர் அவர்களுள் மிக உச்சம் அடைந்தவர் ரஜினிகாந்த் கமலஹாசனை கதாநாயகன் ஆக்கியது பாலச்சந்தர் அல்ல என்றாலும் வரிசையாக அவருக்கு வாய்ப்புகளை அமைத்துக் கொடுத்தவர் பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை போன்ற சில திரைப்படங்களை முழுக்க முழுக்க புது முகங்களை வைத்து இயக்கியிருந்தார் படாபட் ஜெயலட்சுமி ஸ்ரீபிரியா விஜயகுமார் ஜெய் கணேஷ் ஆகியோர் அறிமுகமான படம் இது ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது பட்டின பிரவேசம் திரைப்படத்திலும் டெல்லி கணேஷ் சிவச்சந்திரன் போன்றரை அறிமுகம் செய்தார் இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது மேலும் பிற மொழிகளிலிருந்தும் சிலரை தமிழில் அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு அவர்களில் நடிகை சுஜாதா அவள் ஒரு தொடர்க திரைப்படம் மூலம் அறிமுகப்படுத்தினார் ஷோபா நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார் சரத் பாபு நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் சரிதா தப்புத்தாளங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பிரகாஷ்ராஜ் டூயட் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் வறுமை நிறம் சிகப்பு படத்தில் அறிமுகமான திலீப் மற்றும் நிழல் நிஜமாகிறது படத்தில் அறிமுகமான அனுமந்து ஆகியோர்கள் எதிர்பார்த்த அளவில் திரையுலகில் முன்னேறவில்லை பாலச்சந்தர் அவர்களை அறிமுகம் செய்த படத்தில் மிகுந்த அளவில் நட்பெயரை பெற்றிருந்தனர் எஸ் வி சேகர் வறுமை நிறன் சிகப்பு திரைப்படத்திலும் மௌலி அவர்கள் நிழல் நிஜமாகிறது திரைப்படம் மூலமும் ஒய் ஜி மகேந்திரன் அவர்கள் நவகிரகம் திரைப்படத்தின் மூலமும் காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் பட்டின பிரவேசன் திரைப்படத்தின் மூலமும் இவர் அறிமுகப்படுத்தினார் இதற்கு முன்னரே நாடக மேடைகளில் புகழ் பெற்றிருந்த சிலரை திரைக்கு கே பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் நடித்திருந்த மேஜர் சுந்தர்ராஜன் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படம் மூலம் இவ்வாறு அறிமுகமானவர் இவரது இடுபெயரான மேஜர் என்பது இந்த படத்திலிருந்தே விளைந்தது எம் ஆர் ராதாவின் மகன் ராதாரவி அவர்களை அறிமுகப்படுத்தியவரும் கே பாலச்சந்தர் தனது இயக்கத்தில் பாலச்சந்தர் அவர்கள் அதிகமாக பயன்படுத்திய நடிகர்கள் ஜெமினி கணேசன் நாகேஷ் மேஜர் சுந்தர்ராஜன் கமலஹாசன் முத்துராமன் ஆகியோர் நாகேஷ் இவருக்கு மிக விருப்பமான நடிகரில் ஒருவராக மட்டுமல்லாமல் அவரது நண்பராகவும் இருந்தார் நடிகைகளில் சௌஹார் ஜானகி ஜெயந்தி சுஜாதா சரிதா ஆகியோரை தொடர்ந்து தன் படங்களில் நடிக்க வைத்தார் ஸ்ரீதரைப் போலவே பாலச்சந்திரம் தமது துவக்க மற்றும் இடைக்கால படங்களில் ஜெமினி கணேசனை வெகுவாக பயன்படுத்தியிருந்தார் தாமரை நெஞ்சம் இரு கோடுகள் கண்ணா நலமா புன்னகை வெள்ளி விழா நூற்றுக்கு நூறு ஆகிய திரைப்படங்களில் அவரை நடிக்க வைத்தார் இயக்குனர் ஸ்ரீதர் பல விஷயங்களிலும் தமது முன்னோடி என அவர் உரைத்தது மட்டுமன்றி தமக்கு பின்வந்த பாரதி ராஜா மணிரத்னம் போன்றவர்களையும் அவர் பல நேரங்களில் பாராட்டியுள்ளார் பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் வெற்றி விழாவில் அவரது பாராட்டு பேச்சு ஒரு படப்பாளியாக உணர்ச்சி வசப்படும் அவரது தன்மையை வெளிப்படுத்தி பெரும் பரபரப்பை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் துவக்கத்தில் அவர் இயக்கிய அரங்கேற்றம் என்னும் திரைப்படம் அதன் கருத்துக்காகவும் கையா ஆளுமைக்காகவும் அது வெளியான காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது சிவாஜி கணேசன் நடிப்பில் பாலச்சந்திர இயக்கிய ஒரே படம் எதிரொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் தோல்வியை சந்தித்தது அதன் பிறகு இருவரும் இணைந்து பணியாற்றவில்லை அந்த ஒரு படம்தான் இவர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படமாகும் பாலச்சந்தர் அவர்கள் வண்ணத்தில் இயக்கிய முதல் திரைப்படம் நான்கு சுவர்கள் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் தோல்வியடைந்தது பாலச்சந்திரின் முதல் படமே தோல்வியடைந்த படம் இதற்கு பின்னர் மீண்டும் கருப்பு வெள்ளைக்கு திரும்பிவிட்ட பாலச்சந்தர் இயக்கிய அடுத்த வண்ணப்படம் முற்றிலும் புதுமுகங்களை கொண்டிருந்த பட்டின பிரவேசம் அந்த திரைப்படத்தை அடுத்து கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த மன்மத லீலை திரைப்படத்தை இயக்கினார் பாலச்சந்தர் இயக்கிய கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் நிழல் நிஜமாகிறது துவக்க காலங்களில் நாடக பாணி திரைப்படங்களை அதாவது மேஜர் சந்திரகாந்த் நீர்க்குமளி தாமரை நெஞ்சம் போன்ற திரைப்படங்களை இயக்கிய பாலச்சந்தர் நகைச்சுவையில் தமது முத்திரையை பதித்த படங்கள் அனுபவி ராஜா அனுபவி பூவா தலையா பாமா விஜயம் போன்ற திரைப்படங்கள் அதில் அடங்கும் இவை வெற்றி படங்களாக விளங்கினாலும் பிற்காலத்தில் பாலச்சந்திர இயக்கிய நகைச்சுவை படங்களான தில்லுமுல்லு இந்தியில் அமுல் வலைகர் நடித்த கோல்மால் என்னும் படத்தை தழுவியது பொய்க்கால் குதிரை போன்ற எதிர்பார்த்த படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பெற முடியாமல் போய்விட்டது ஆறு பல திரைப்படங்களில் காமெடிக்கு முக்கியத்துவம் எடுத்த திரைப்படங்கள் தோல்வியை தழுவின நான்கு சுவர்கள் படுதோல்வி அடைந்தது விமர்சன அளவிலும் ஒதுக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் அவரது நூற்றுக்கு நூறு வெளியாகி பெரும் பாராட்டையும் வெற்றியும் ஈட்டித்தந்தது அரசியல் களத்தை தொடர்ந்து பாலச்சந்தரின் படங்கள் தண்ணீர் தண்ணீர் இது கோமல் சுவாமிநாதனின் அதே பெயரைக் கொண்ட நாடகத்திலிருந்து உருவான படம் இந்த திரைப்படத்தின் வசனத்திற்கும் பெரும் பாராட்டுகளும் அவருக்கு கிடைத்தன இதே இதேபோன்று அச்சமில்லை அச்சமில்லை என்ற சமூகம் சார்ந்த படங்களை இயக்க ஆரம்பித்தார் பல ஆண்டுகளுக்கு தயாரிப்பு வசனம் இயக்கம் ஆகிய பலவற்றிலும் பாலச்சந்திரின் வழக்கரமாக செயல்பட்டு வந்தவர் அனந்து கமலஹாசன் முதலிய நடிகர்கள் இவரை தமது குரு என்றே குறிப்பிட்டார்கள் நூறு படங்களுக்கு மேலாக இயக்குநராக பணியாற்றிய பின்னும் எம்ஜிஆரை பாலச்சந்தர் இயக்கியதே இல்லை அவரது ஒரே ஒரு படத்திற்கு அவர் வசனம் மட்டும் எழுதியிருந்தார் தெய்வத்தாய் என்னும் அந்த படம் எம் ஆர் வீரப்பன் தயாரிப்பில் பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி படம் பி மாதவன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே படம் இந்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது பாலச்சந்திரின் இயக்கத்தில் சிந்து பைரவி படத்தில் தமது பாத்திரத்திற்காக சுகாசினி இந்திய அளவில் சிறந்த நடிகை விருது பெற்றார் இளையராஜாவிற்கும் சிறந்த இசையமைப்பாளர் விருதினை இயற்றித் தந்த திரைப்படமாக சிந்து பைரவி திரைப்படம் அமைந்தது கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் சிந்து பைரவி திரைப்படம் மாபெரும் புகழை பெற்று தந்த திரைப்படமாக அமைந்தது சிரஞ்சீவியின் நடிப்பில் தெலுங்கில் பாலச்சந்தர் இயக்கிய ருத்ன வீணா என்ற திரைப்படம் வெற்றி பெறாவிட்டாலும் கமலஹாசன் நடிப்பில் உன்னால் முடியும் தம்பி என்னும் பெயரில் வெளியான அதன் தமிழாக்கம் தமிழில் மாபெரும் வெற்றி பெற்று பாராட்டுகளை பெற்றது கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் பாலச்சந்தரின் நினைத்தாலே இனிக்கும் இருந்தாலும் இது எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை பாலச்சந்திர வெளிநாடுகளில் படப்பிடிப்பை நிகழ்த்திய முதல் படமும் இந்த திரைப்படமாகும் பாலச்சந்திரின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த ஒரே படம் மேஜர் சந்திரகாந்த் ஜெமினி கணேசின் சொந்த தயாரிப்பில் பாலச்சந்திர இயக்கிய நான் அவனில்லை அதன் புதுமையான இதற்காக ஜெமினி கணேசன் பிலிம்மேர் விருதையும் பெற்றார் காரணம் புதுமையான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பார் காதல் கோணங்கள் புதுமையாக திரைக்கதையில் அமைந்திருக்கும் சிவக்குமார் நடிப்பில் பாலச்சந்திர இயக்கிய திரைப்படம் தற்போதும் பேசப்பட்டு வருகின்றன பாலச்சந்திரின் வெற்றி படங்களில் ஒன்றான நூற்றுக்கு நூறு தற்போது மிக பெரும் படமாகவும் பேசப்பட்ட படமாக இருக்கின்றது தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குநராக இருந்த கே பாலச்சந்திர அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஏக்தூஜே கே லிய மூலம் இந்தி திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் ரவி அக்னி கோத்திரிக்கு ஏக் தூ ஜே கேலிய மூலம் தனது முதல் திரைப்படத்தை இயக்கினார் இந்த திட்டம் கமலஹாசனை மீண்டும் ஒரு முன்னணி நடிகராக நடிக்க வைத்து அவரது சொந்த தெலுங்கு படமான மரோ சரித்திர ரீமேக்காக இருந்தது கமலஹாசன் மாதவி மற்றும் எஸ் பி பாலசுப்ரம் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களின் பாலிவுட் அறிமுகத்தை இந்த படம் வழங்கியது எக் துஜே கேலியே ஒரு பெயரில் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி பெற்றன இன்றும் அந்த பாடல்கள் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த கதை ஆசிரியர் என பல விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டன சிறந்த திரைக்கதைக்கான பிலிம்பேர் விருதும் பாலச்சந்தருக்கு வழங்கப்பட்டது ஆனந்த் பக்ஷிக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு தேசிய விருதையும் பெற்றுத்தந்த திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மீண்டும் தமிழ் சினிமாவில் சிந்து பைரவி திரைப்படத்தை இயக்கி மாபெரும் இயக்குனராக உருவெடுத்தார் இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா என பலருக்கும் பல விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பிரசாந்த் கார்த்திக் மீனா சிம்ரன் ஆகியோரை கொண்ட தில்லானா தில்லானா என்ற தலைப்பில் ஒரு படத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டார் ஆனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தாலே பரவசம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொய் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இயக்குநராக அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல திரைப்படங்களை இயக்கி முன்னணி இயக்குநராகவே அவருடைய கடைசி காலம் வரை தமிழ் சினிமாவிலும் இந்திய சினிமாவிலும் விளங்கினார் நூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் அவர் சிறுநீர் தோற்று காரணமாக மரணமடைந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் அதில் முக்கியமான திரைப்படங்களை மட்டும் காணலாம் நூல்வேலி நீர்க்குமளி நானல் மேஜர் சந்திரகாந்த் இரு கோடுகள் பூவா தலையா பாமா விஜயம் தாமரை நெஞ்சம் நான் அவனில்லை புன்னகை எதிர்நீச்சல் சிந்து வைரவி அபூர்வ ராகங்கள் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை வறுமையின் நிறம் சிகப்பு புது புது அர்த்தங்கள் பார்த்தாலே பரவசம் நூற்றுக்கு நூறு டூயட் சிந்து பைரவி சொல்லத்தான் நினைக்கிறேன் ஒரு வீடு இரு வாசல் ஜாதி மல்லி பொய் அக்னி சாட்சி கல்கி வானமே எல்லை புன்னகை மன்னன் தில்லுமுள்ளு கல்யாண அகதிகள் போன்ற அவர் இயக்கிய பல திரைப்படங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படங்களாக இந்த திரைப்படங்கள் அமைந்தன கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பிற மொழி திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்தலினி கதா என்ற தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆய்னா என்ற இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மரோ சரித்ரா என்ற தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குப்பெடு மனசு என்ற தெலுங்கு திரைப்படம் அதே ஆண்டு இதி கதக்காடு என்ற தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏக் தூஜே கேலிய என்ற இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜரா சி ஜிந்தகி என்ற இந்தி திரைப்படம் இது தமிழில் வெளியான வறுமையின் நிறம் சிகப்பு என்ற திரைப்படத்தின் மறுபதிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏக் நகி பஹேலி என்ற இந்தி திரைப்படம் இது தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மறு உருவாக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான ருத்ர வீணா என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற வெளிமொழி திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விரதம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கே பாலச்சந்தர் அவர்களை பற்றிய ஆவண படத்தை ஜூலை ஒன்பதாம் நாளான இவரது தொண்ணூறாம் நாள் பிறந்த நாளில் தயாரித்து வெளியிட கவிதாலயா நிறுவனம் ரவி சுப்பிரமணியத்தை தேர்வு செய்துள்ளது அதன் மூலம் கே பாலச்சந்தர் அவர்கள் பற்றிய ஆவணப்படமும் படம் தயாரானது சினிமாவில் மாபெரும் இயக்குநராக உயர்ந்து இருந்தாலும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதி வரையிலான காலகட்டத்தில் பாலச்சந்தர் அவர்கள் தொலைக்காட்சியில் பல தொடர்களையும் இயக்கினார் கை அளவு மனசு ரயில் சிநேகிதம் ரமணி அன் ரமணி ஒரு கூடை பாசம் உள்பட பல தொலைக்காட்சி தொடர்களை உருவாக்கினார் போன்று காதல் பகடை பிரேமி ஜன்னல் கசளவு நேசம் அன்னி போன்ற பல தொடர்களையும் அவர் இயக்கினார் இவைகள் அனைத்தும் அவரது முந்தைய திரைப்படங்களைப் போலவே அவரது பெரும்பாலான தொடர்கள் பெண்களை மையமாக கொண்டிருந்தன மேலும் அவர்களை வலுவான ஆளுமைகளாக சித்தரித்தார் வேணு அரவிந்த் நடித்த கசல்வு நேசம் அவரது நகைச்சுவை வெற்றிப்பிடங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி மூன்றில் அவர் சஹானாவை உருவாக்கினார் இது அவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படமான சிந்து பைரவின் தொடர்ச்சி என்று கூறப்பட்டது தொலைக்காட்சி துறையில் நுழையும் போது இந்த ஊடகம் பொதுமக்களை சென்றடைய உதவியது அதாவது பாலச்சந்தர் மாபெரும் இயக்குநராக சினிமாவில் இருந்தவர் தொலைக்காட்சியில் இயக்குகிறார் என்றவுடனே தொலைக்காட்சியின் மீது மக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது தொலைக்காட்சி தொடர்கள் மீது மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த காரணமாக முதன் முதலில் இருந்தவர் கே பாலச்சந்தர் அவர்கள் அதனால்தான் நான் தொலைக்காட்சி தொடர்கள் இயக்குகிறேன் தயாரிக்கிறேன் என்று ஒரு பேட்டியில் கூட பாலச்சந்தர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ரேணுகா முக்கிய பாத்திரத்தில் நடித்த பௌர்ணமி நாடகத்தின் மூலம் நாற்பது வருட இடைவெளிக்கு பிறகு பாலச்சந்தர் அவர்கள் மீண்டும் நாடகத்துறைக்கு திரும்பினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் டிவி தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்களை இயக்கிக் கொண்டுதான் இருந்தார் திரு பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கணக்காளராக அவர் பணிபுரிந்தார் அந்த அலுவலகத்தில் பறிமுடியும் போது ராஜம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு கைலாசம் மற்றும் பிரசனா என்ற இரண்டு மகன்களும் அவர்களின் தயாரிப்பு நிறுவனமான கவிதாலயா புரொடக்ஷனில் தலைவியான புஷ்பா கந்தசாமி என்ற மகளும் இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் முதலாளியாக அவர்தான் உள்ளார் கைலாசம் ஒரு தொழில் அதிபராகவும் ஒரு பட்டய கணக்காளரான பிரசன்னா இந்தியாவின் முன்னணி முதலீட்டு வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார் பாலச்சந்திரின் மூத்த மகன் பால கைலாசம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதினைந்து அன்று நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டு தனது ஐம்பத்தி நான்காவது வயதில் காலமானார் மின் பின்பங்கள் என்ற தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவராக இருந்து தமிழில் பாலச்சந்தரின் சின்னத்திரை கைலாவு மனசு ரயில் சிநேகிதம் உள்ளிட்ட மறக்க முடியாத தொடர்களை அவர் தயாரித்தவர் மற்றும் மர்மதேசம் தொடரையும் அவர் தயாரித்தவர் சினிமாவில் நூறு திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் இயக்குவது என்பது அசாத்தியம் அதை சாதனையாக சாதித்து காட்டியவர் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்தியாவின் பல முக்கிய இயக்குநர்களில் பாலச்சந்திரன் ஒருவர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உலக சினிமாக்கள் இருக்கும் வரை உன்னதமான கலைஞரான கே பாலச்சந்திர அவர்களின் புகழும் பெருமையும் நிலைத்து நிற்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்